நிக்காத காலம் நேராக ஓடும் எப்போதும் மாறாது. நண்பர்களே, இப்போதான் விடுதலை படத்தோட பார்ட் ஒன்னோட மேக்கிங் வீடியோ பார்த்தேன். அந்த மேக்கிங் வீடியோ பார்க்குறப்பவே நல்லா தெரியுது, இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு ஆப்டிமம் அவுட்புட் கொடுக்கறதுக்கு, அதாவது ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒரு மனுஷனுக்கு பேஷன் அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அந்த பேஷனுக்காக எந்த அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணி அந்த டெடிக்கேஷன், ரொம்பவே டெடிக்கேஷனாக ஒரு ஆப்டிமம் அவுட்புட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு விடுதலை படத்தை வந்து, விடுதலை படத்தோட டைரக்டரான நம்மளுடைய வெற்றிமாறன் சர்வர்களும் இந்த படத்துக்காக ரொம்ப ரொம்ப டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து வெற்றிமாறன் சர்வர்கள் வந்து எப்படியெல்லாம் அந்த ஒவ்வொரு சீன்ஸுக்கும் எப்படியெல்லாம் அவங்க வந்து மெனக்கெட்டிருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் தலையில், இந்த மாதிரி தான் இந்த காட்சி இப்படி தான் வரணும், இந்த காட்சி இப்படி தான் வரணும் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு இமேஜினேஷன் வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த கற்பனைக்கு மேட்ச் ஆனாதான் மட்டும்தான் அந்த சீன் வந்து ஓகே பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் தெரியுது இந்த மேக்கிங் வீடியோ பார்க்குறப்போ. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெற்றிமாறன் சரவர்கள் வந்து ரொம்பவே இந்த படத்துக்காக டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய சூரி அவர்கள் வந்து ஒரு காமெடி ஆக்டர் அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த படத்தில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி ஆக்டர் இவங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த இந்த விடுதலை படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நம்ம சொல்லிடலாம், ரொம்பவே டெடிக்கேஷனாக அவங்களும் ரொம்பவே பேஷனபிளாக ரொம்பவே டெடிக்கேஷனாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ படம் வந்ததுக்கு பிறகு படத்தை பார்த்துவிட்டு அந்த படத்தோட அபிப்பிராயத்தை வந்து இந்த படத்தோட அபிப்பிராயத்தை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. அப்புறமா சூரி அவர்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சூரி அவர்கள் வந்து இந்த படத்தில் அந்த ஸ்டண்ட்ஸ் காட்சிகள், அதாவது அந்த ஒரு ஒரு சீனில் இந்த ஒரு மேக்கிங் வீடியோவில் கூட அந்த ஒரு வீட்டில் ஒரு வீட்டின் மேலே இருந்து விழுற மாதிரி எல்லாம் காட்சி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டண்ட்ஸ் எல்லாமே வந்து அதாவது இவங்களாகவே பண்ணியிருக்காங்க, இவங்களாகவே அந்த ஸ்டண்ட்ஸில் வந்து இவங்களாகவே இறங்கி செஞ்சுருக்காங்க. ஸோ அதாவது இது ஒரு ஒரு டெக்னாலஜி இருக்குது, அந்த க்ரீன் மேட் எல்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னுலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த படத்தில் வந்து அந்த ஸ்டண்ட்ஸ் காட்சிகள் எல்லாமே வந்து சூரியவர்களே வந்து ரியலாக அந்த ஸ்டண்ட்ஸ் காட்சிகள் வந்து சூரியவர்களே வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு வீடியோலையே நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த ஒரு மேக்கிங் வீடியோலையே நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு வீட்டின் மேலே இருந்து விழுறாங்க அந்த காட்சி, அப்படிப்பட்ட ஒரு காட்சி. அப்படி விழும் பொழுது அந்த தலை, சூரிய அவர்களோட தலை வந்து அந்த ஒரு செவருக்கு வந்து, பக்கத்தில் ஒரு செவரு இருக்குது, அந்த செவருக்கு வந்து அதாவது டச் ஆகுது, அதாவது கொஞ்சம் ஃபோர்ஸாக டச் ஆகுது. ஸோ அப்படியெல்லாம், ஸோ இப்படியெல்லாம் ரொம்பவே மெனக்கெட்டு இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருமே வந்து மெனக்கெட்டிருக்காங்க. இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி ஒரு ஆப்டிமம் அவுட்புட் கொடுக்கணும், ஒரு பெஸ்ட்டான அவுட்புட்டாக வரணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய வெற்றிமாறன் சர்வர்கள் வந்து ரொம்பவே மெனக்கெட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா நண்பர்களே, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து, அதாவது முக்கியமாக மெஜாரிட்டி வந்து அந்த காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே தான் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. நல்லாவே தெரியுது, ஏன்னா ட்ரைலர்லேயும் நம்ம பார்க்க முடியுது அந்த இயற்கை காட்சி, அந்த இயற்கை எழில் அப்படின்னு சொல்லலாம், அந்த காடுகள் பச்சை பசியாக தெரியுது. ஸோ அந்த காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஷூட்டிங் பண்ணதுனால நிறைய டிஃபிகல்ட்டிஸ், நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கிளைமேட்டிக் கண்டிஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா நீங்க இந்த மேக்கிங் வீடியோலயே நீங்க பார்க்கலாம் எப்படியெல்லாம் அவங்க வந்து அந்த காடுகளிலே இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஷூட்டிங் பண்றப்போ எப்படியெல்லாம் அவங்க அந்த மேக்கிங் வீடியோலயே நாம பார்க்கலாம் எப்படியெல்லாம் அவங்க வந்து ஷூட்டிங் பண்ணிருக்காங்க, எந்தெந்த அதாவது எந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நாம ஒரு எஸ்டிமேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய டிஃபிகல்டிஸ், நிறைய சேலஞ்சஸ் எல்லாத்தையும் மீறி இந்த படத்தை வந்து நம்மளுடைய வெற்றிமாறன் சர்வர்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வெற்றிமாறன் சர்வர்கள் வந்து ஒரு எப்படி சொல்றது, அவங்களோட
அந்த தாட், அவங்களுடைய தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய அந்த இமேஜினேஷன், அவங்களுடைய படங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த படத்தை பற்றி நான் ஏற்கனவே ஃபஸ்ட் சிங்கிளோட ரிவ்யூ போட்டேன். அதாவது இதே யூடியூப் சேனலில் விடுதலை படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் பாடல் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, அந்த பாடலை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றத பற்றியும் இதே யூடியூப் சேனலில் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். அந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். அந்த ரிவ்யூ வீடியோட லிங்க் வந்து இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது அந்த உன்னோட நடந்தால் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு பாடலோட ரிவ்யூ வந்து இதே யூடியூப் சேனலில் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. அப்புறமா விடுதலை படத்தோட அடுத்தடுத்து பாடல்கள் ஷார்ட்டில் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதாவது மூணு பாடல்களையுமே வந்து நான் ஷார்ட்டில் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஷார்ட், அந்த ஒரு வீடியோட லிங்க் கூட நான் இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ அப்புறமா ட்ரைலர் கூட நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ விடுதலை படத்தோட நான் விடுதலை படத்தை பற்றி என்னென்ன வீடியோ மேக் பண்ணியிருக்கேனோ எல்லா வீடியோட லிங்க்கும் இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை உங்களை யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அப்புறமா இந்த விடுதலை படம் இதே March 31st ரிலீஸ் ஆக போகுது. நான் 31st படம் பார்த்துட்டு இந்த படத்தோட அபிப்பிராயத்தை வந்து என்னுடைய அபிப்பிராயத்தை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. இந்த ஒரு யூடியூப் சேனல் ரெண்டு மொழிகளிலே இயங்கிட்டு இருக்கிற ஒரு சேனல், உங்களுக்கே நல்லாவே தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போவும் அதாவது திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வந்து, அதாவது நீங்கள் தான் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து என்கரேஜ்மெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம், அதாவது யூடியூப் சேனலில் வந்து இந்த அளவுக்கு நான் ஜெர்னி பண்ணி இப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இதற்கெல்லாமே வந்து உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து சாத்தியமே ஆயிருக்காது. ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதாவது தமிழ் மக்களுக்கும் கன்னட மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கன்னட மக்களும் ஒரு பக்கம் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ப்ரெஷியஸ் டைம் கொடுத்து பொன்னியின் செல்வன் நான் என்ன அப்லோட் பண்ணியிருக்கேனோ கன்னடத்தில் வந்து பொன்னியின் செல்வன் கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எபிசோட்ஸ் மூலமாக, அதாவது எபிசோட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் போட்காஸ்ட் வந்து. அந்த போட்காஸ்ட் வந்து கன்னட மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த பாட்காஸ்ட் கம்ப்ளீட்டாக கேட்டு எத்தனையோ பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் அதாவது அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த பாட்காஸ்ட் கேட்டு நிறைய பேர் வந்து பொன்னியின் செல்வன் படத்தோட Part 1 வந்து தியேட்டரில் போய் பார்த்து இந்த மாதிரி படம் பார்க்கும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, நிறைய அதாவது நமக்கு அங்கங்கே கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, ஆனால் உங்களுடைய பாட்காஸ்ட் கேட்குறப்போ நீங்கள் கொஞ்சம் டெப்தாக டீட்டெயிலாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நமக்கு எல்லா டவுட்ஸ்க்குமே வந்து ஒரு கிளாரிட்டி வந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள், ஒரு ஆஸ் எ கிரியேட்டர் இதை விட வேற என்ன வேணும். ஏன்னா என்னுடைய நோக்கம் இந்த ஒரு கதை, பொன்னியின் செல்வன் கதையை வந்து எப்படியாவது கன்னட மக்களுக்கும் புரியிற மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான். ஸோ ஆப்வியஸாக நான் அப்லோட் பண்ண பொன்னியின் செல்வன் கதை வந்து யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ இதுவரைக்கும் கன்னட மக்களிலே அவங்க எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கு. ஏதாவது புரியலைன்னா அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்க, நான் வந்து ஆன்சர் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் கன்னட மக்கள், இன்னொரு பக்கம் தமிழ் மக்கள் நீங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் இல்லாமல் கண்டிப்பாக இது சாத்தியம் ஆயிருக்கவே ஆயிருக்காது. ஸோ இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் இதே மாதிரி என் மேலே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே. அப்புறமா நான் பேசுகிற தமிழில் ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா தயவுசெய்து மன்னித்து விடுங்கள் நண்பர்களே. அப்புறமா இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம், பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே.